ஹாய் நண்பா, இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே காமனாக ஒரு ட்ரீம் இருக்கும், அதாவது ஒரு கனவு இருக்கும். வேலை அப்படின்னு வந்துட்டால் நல்ல ஏர்ன் பண்ணணும், நல்ல ஜாபுக்கு போகணும், அது மட்டும் இல்லை அந்த ஜாப்னால என் லைஃபே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்குங்க. அப்படி நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் ஜாபுக்கு போகணும். ஐடி கம்பெனிஸில் நீங்கள் ஜாபுக்கு போகிறதுக்கு பேசிக்காக என்ன கல்வி தகுதி தேவைப்படுது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் படிச்சிருந்தால் போதும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனி டிகிரி எனி டிசிப்ளினில் படிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே ஐடி கம்பெனிஸில் ஒரு ஜாப் எடுக்கலாம். ஸோ ஐடி கம்பெனிஸில் ஜாபுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதாவது அந்த ஜாப் சம்பந்தமான நாலேஜ் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும். அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடி கம்பெனிஸில் ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்கில் நாலேஜ் இதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பிளாட்ஃபார்மில் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸில் நம்ம ஃபீஸை பே பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா, இன்கேஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாப் கிடைக்கலன்னா நம்ம கெட்டின ஃபீஸ் வந்து வேஸ்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி கிடையாதுங்க. ஐடி கம்பெனிஸ்க்கு தேவையான நாலேஜ் ஸ்கில் இது எல்லாத்தையுமே பேஸ் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸில் உங்களுக்கு வேலை ஆல்சோ வாங்கி தராங்க. ஸோ வேலையெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாப்பில் ஏறினதுக்கப்புறம் உங்கள் ஜாப்பில் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு சேலரி வரும் பார்த்தீங்களா, அந்த சேலரியிலேருந்து அவங்க சொல்லி கொடுத்த அந்த கோர்ஸோடைய ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அவங்க வேலை வாங்கி தரலை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு யார் ஆஃபர் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கோடிங் நிஞ்சாஸ் தான். இப்போ இந்த கோடிங் நிஞ்சாஸில் கேரியர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேரியர் கேம்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் படித்தா போதும் நீங்கள் எலிஜிபிள் தான். அண்ட் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க, எந்த ஒரு ஜாப்புமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே ப்ரோ, இந்த 9 கோர்சஸில் என்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னா, கோடிங் தான், அதாவது ப்ரோக்ராமிங் தான் சொல்லி தருவாங்க. ஸோ ஏன்னா வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த கோர்சஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறாங்க. இதை வந்து 9 கோர்சஸை 4 ஃபேஸஸாக வந்து பிரிச்சிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 4 ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங், ஸோ இதில் வந்து மாஸ்டர் டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு ஃபேஸ் 1 சொல்லித் தருவாங்க. ஸோ ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் 5வது மாதமும் 6வது மாதமும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக சேஞ்ச் பண்ணுவாங்க. 7வது மாதம் 8வது மாதம் வந்து ஃபேஸ் 3, இதை வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக உங்களை சேஞ்ச் பண்ணுவாங்க. கடைசி ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது இன்டர்வியூ கிராக் பண்ணுறது, ரெஸ்யூம் பில்டப் பண்ணுறது, அண்ட் தென் உங்களுக்கு ஒரு மாஸ்டராக வந்து ஃப்ரண்ட் அண்டில் வந்து டெவலப் பண்ணிடுவாங்க சரிங்களா. அதாவது ஒன்றும் இல்லை, உங்களை வந்து ஒரு பிகினர்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் லெவலாக, அதாவது கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த லெவலுக்கு உங்களை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஒரு கோர்ஸுடைய நோக்கமே அதுதான் சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, கோர்ஸ் வந்து சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனியான கூகுள், அமேசான், இந்த மாதிரி 170 கம்பெனிஸில் இவங்க வந்து டைஅப்பில் இருக்காங்க இந்த கோடிங் நிஞ்சாஸ். அதில் 100% வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆல்சோ வாங்க வச்சுருவாங்க. அதாவது இந்த கோர்ஸில் நீங்கள் படிங்க, ஜாப் எடுக்கிறது உங்களுடைய திறமை அப்படின்னு சொல்லாமல், ஸோ கோர்ஸையும் சொல்லி கொடுத்து ஒரு ஜாபும் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேலையை வாங்குறது அப்படி தான். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆயிரும், அதாவது கோடிங் நிஞ்சாவுடைய கேரியர் கேம்ப் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெக்வஸ்ட் கால் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் மொபைல் நம்பர் கேட்பாங்க, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் கால் பேக் கொடுத்து வச்சுருங்க. அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி கோடிங் நிஞ்சாஸ்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஃபர்தராக எல்லா சந்தேகங்களுமே நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம், இந்த டெஸ்ட் எழுதுறது ஃப்ரீ தான். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் 80 மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணும்போது உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் இந்த கோர்ஸுடைய ஃபீஸை நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருப்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோடிங் நிஞ்சாஸை பொறுத்த வரைக்கும் கோடிங் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ அந்த கோடிங்கில் பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்குதா, கற்றுக்கிற ஆர்வம் இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக தான் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது, மொத்தமாக ஒரு 18 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல அவங்களுடைய நேம் கொடுத்துட்டு, இமெயில் ஐடி கொடுத்துட்டு, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு, எந்த வருடம் பாஸ்ட் அவுட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனல் இயராக இருக்கிறீங்க அப்படின்னா 2023 ஆப்ஷன் ஆல்சோ இருக்குது, அதை நீங்கள் கொடுத்துட்டு
டெக் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கான பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ இதில் டேக் த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 18 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 90 நிமிடங்கள் டைம் இருக்குது. டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஷோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கொடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி டாபிக்ஸில் கேட்பாங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக 18 கொஸ்டின்ஸ், அதில் வந்து லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பேசிக்கான கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எத்தனை பேர் இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். பட் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஒரு 1000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸை நீங்கள் ஜாப் கிடச்சதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ 100% உங்களுக்கு ஜாப் கேரண்டி இருக்குது. மினிமம் சேலரி நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 7.8 லாக் வரைக்கும் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் ஜாப் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அவங்களால உங்களுக்கு வந்து ஜாப் வாங்கி தர முடியல அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எந்த ஃபீஸுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம சைட்லேருந்து எந்த ரிஸ்க்குமே கிடையாதுங்க. ஸோ நம்ம யாருக்குமே பே பண்ண போகிறது கிடையாது. ஜாப் வாங்கினா வந்து சேலரிலேருந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அவங்க ஜாப் வாங்கி தர முடியல அப்படின்னா நம்ம எதுக்குமே வந்து எந்த ஒரு நஷ்டமும் நமக்கு கிடையாது, ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கோர்ஸை வந்து சொல்லிக் கொடுக்குற எக்ஸ்பர்ட் யார், டீச்சர்ஸ், ட்ரைனர்ஸ்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் நிஞ்சாஸோடைய ஃபவுண்டர், அமேசானில் ஒர்க் பண்ணவங்க, அதே மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க, கூகுளில் ஒர்க் பண்ணவங்க, அதுக்கப்புறம் கூகுள் டெவலப்பராக இருந்தவங்க, அமேசானில் இந்த மாதிரி பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸில் ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் அதே மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே தான் உங்களுக்கு ட்ரைனராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா எந்த கம்பெனியில் எந்த மாதிரி ஜாப் ரோல் இருக்குது, எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக அந்த ரெக்வஸ்டட் கால் பேக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டையுமே நீங்கள் வந்து எடுக்க முடியும், சரிங்களா? இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலமாக இந்த கோர்சஸில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். இந்த 9 மந்த்ஸ் கோர்சஸ் முடிச்சுட்டு நிறைய பேர் சூப்பர் சேலரியில் ஜாப் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேஜ் எண்டில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இருக்கும், அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கேரியர் கேம்ப் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 9 மந்த்ஸில் பிகினர்லேருந்து ப்ரொஃபஷனலாக உங்களை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இந்த கேரியர் கேம்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா ஸோ ஆப்டிடியூட்டில் அப்படி இல்லைனா வந்து பேசிக் ப்ரோக்ராம் பற்றின நாலேஜ் இருந்தாலே போதுமானது. ஸோ எதர் நீங்கள் ஆப்டிடியூட்டில் அப்படி இல்லைனா ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், கண்டிப்பாக இந்த கோர்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் எல்லாருமே வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்போவுமே வந்து ரெக்வஸ்ட் கால் பேக் கொடுத்து பாருங்கள், ஏன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தானே. ஸோ இப்போ நம்ம வந்து டைம் எஃபோர்ட் மட்டும் தான் போட போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் 9 மாசம் கோர்ஸ் தான், சரிங்களா? 9 மாசம் நீங்கள் முடிச்சுட்டு அடுத்த 12 மாதங்கள் அதாவது அடுத்த 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நிறைய கம்பெனிஸில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட 170+ கம்பெனிஸ் கூட இவங்க டைஅப்பில் இருக்காங்க. இந்த 170 கம்பெனிஸில் ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த 9 மந்த் கோர்ஸஸுடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸஸை நீங்கள் வீட்டிலிருந்து பெர் வீக்குக்கு 8 மணி நேரம் உங்கள் கன்வீனியன்டான டைமில் நீங்கள் படிக்க முடியும். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே கேட்டு ஸ்பீடாகவே அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இன்டர்வியூவில் கிராக் பண்ணுறதுக்கு 12 மார்க் இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இதுக்கு மட்டும் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய டொமைன் எக்ஸ்பர்ட் செஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி லைவ் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ரெசியூம் எப்படி பில்ட் பண்ணுறது, சாஃப்ட் ஸ்கில் அதாவது இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. ஸோ ரிஸ்கே இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம வந்து பே பண்ண போகிறதில்ல, வீட்டிலேருந்து படிக்க போகிறோம். ஸோ அவங்க ஜாப் வாங்கி கொடுத்தா நம்ம வந்து ஃபீஸை வந்து சேலரிலேருந்து ஃபீஸை பே பண்ண போகிறோம், அவங்களால வாங்கி தர முடியலையா எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஷேர் பண்ணி கொடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.